Wanagong and happy Ponga for everybody. பொள்ளாச்சியில் வானத்தை வட்டமிடும் ராட்சச பலூன்கள் அப்பகுதியை விழாக்கோலமாக்கியுள்ளன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 8வது சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியில் உள்ள ஆச்சிப்பட்டி மைதானத்தில் நடக்கும் இந்த பலூன் திருவிழாவை காண இளைஞர்கள் முதல் குடும்பங்கள் வரை பல்வேறு தரப்பினரும் அப்பகுதியில் குவிந்துள்ளனர். 10 நாடுகளைச் சேர்ந்த 12 பலூன்கள் மற்றும் பலூன் பைலட்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். ஆச்சிப்பட்டி மைதானத்தில் ஜனவரி 12 தொடங்கி 4 நாட்கள் இந்த பலூன் திருவிழா நடைபெறுகிறது. பலூன் திருவிழாவை பார்வையிட கோவை மட்டுமல்லாது பிற ஊர்களைச் சேர்ந்தவர்களும் குடும்பங்களுடன் வருகை புரிவதால் கொண்டாட்ட கோலம் பூண்டுள்ளது பொள்ளாச்சி. மேலே போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த ஹைட்லேருந்து பார்க்குறக்கு ஸ்கை எவ்ரி திங் அந்த இது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி குட்டீஸ் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கும் போது இட் வாஸ் ரியலி நைஸ், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடச்சது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை வெளியூர் நாட்டுக்கெலாம் போய் பார்க்காம இங்கே பார்த்தது ரொம்ப, இவ்வளோ பலூன்ஸ் இங்கே ஒரே இதில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். காலை நேரத்தில் பலூன் தொலைதூரம் பறக்க விடப்படுகிறது. அதில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. மாலை நேரத்தில் பலூன் 100 உயரம் வரை பறக்க விடப்படும். இதில் பயணிக்க டிக்கெட் பெறும் பொதுமக்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. திருவிழா தொடங்கியதிலிருந்து திரளான மக்கள் இந்த பலூன்களில் பறந்து மகிழ்ந்தனர். பலூன் ஃபெஸ்டிவல்ங்கிறது பலூன் கார்னிவல், அதாவது பல கண்ட்ரீஸ்லேருந்து பலூன்ஸ் இங்கே வரும், அது பறக்கிறத பார்க்குறது தான் ஃபெஸ்டிவல். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு டெஸ்டினேஷன் டூரிசமாக பொள்ளாச்சியை மாற்றுறதுக்கு இந்த பலூன்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அதை இன்வால்வ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் பங்கேற்றுள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த டெரிக் கடந்த 27 ஆண்டுகளாக பலூன் பைலட்டாக உள்ளார். இந்தியாவிற்கு 3வது முறை வந்துள்ள டெரிக் தமிழ்நாட்டிற்கு வருவது இது முதல் முறை.